தோழமைகளுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நான் என்ன தலைப்பு பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆமாம், தேர்தல் திருவிழா வந்துக்கிட்டே இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் ஓட்டு போடணும். அது என்ன ஓட்டு போடுறது அவ்வளோ பெரிய விஷயமா, இல்லை ஏன் எல்லோரும் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான தலைப்பு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னா, ஓட்டு போடுங்க, ஆனால் அது எப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மையோடு எப்படி நம்ம ஓட்டு போடுறது. நம்ம வந்து வழக்கம் போல் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது குடிமகன்களாக இருந்தாலும் சரி, இல்லை மூத்த குடிமகன்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்போலேருந்து இப்போ வரையும் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் 4 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இன்றைக்கு வரை இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி தானே? கண்டிப்பாக எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓட்டை வந்து எப்படி வந்து சாணக்கியத்தனமாக போடுறது, ஒரு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி அந்த தொகுதிக்கு உட்பட்ட வேட்பாளரை வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு போகிறது, அவங்கள எப்படி நம்பலாம், ஒரு ஓட்டு போடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது, அவங்கள எப்படி நம்பி போடலாம், இது போட்டு அவங்க செய்வாங்களா, எதை பொறுத்து நம்ம ஓட்டு போடுறது, சுருக்கமாக சொல்லணும்னா அதான். அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இதுக்காக அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 18 வயசுக்கு மேல் உள்ளவங்க இப்போ தான் முதல் தடவை வந்து நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஓகே, நம்ம முதல் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு சில பேர்லாம் வந்து சிலன்னு இல்லை, நிறையா பேர் வந்து ஓட்டு போட்டு அழுத்து போய் என்னடா ஒரு மாற்றமும் நிகழ மாட்டேங்குது, அப்போ எல்லாருமே வந்து ஃப்ராடாக தான் இருக்கானுங்க, திருடன்கள் மாதிரி தான் இருக்கானுங்க, எவனை தான் நம்புறது, ஒருத்தனையுமே நம்ப முடியாது போல் அப்படின்னு நிறையா பேர் நம்புவாங்க. அந்த அரசியலே நமக்கு வேணாம், இப்படி இருந்தாலும் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. சரி, அந்த கடமைக்காக நிறையா பேர் வந்து ஓட்டு போட போவாங்க, ஆனால் எந்த கட்சிக்கும் சார்ந்து போட மாட்டாங்க. நோட்டா, நன் ஆஃப் தி எபோ அப்படின்னு ஒரு கடைசி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் தான் நிறைய பேர் போடுவாங்க, நோட்டா அப்படின்னு போட்டு. நிறைய பேர் நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் போடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த நோட்டா போடுறதுலையும் அவங்களுக்கு வந்து அந்த உரிமைகள் வந்து அந்த இடத்துல மறுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அப்பையிலேருந்து இப்போ வரையும் நோட்டா அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு முக்கால்வாசி யாரும் கவனம் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ஓட்டு போடுறது, எதை பொறுத்து ஓட்டு போடுறது, உங்களுடைய தொகுதி வேட்பாளரை, நம்பகத்தன்மையான வேட்பாளரை எப்படி நீங்கள் வந்து கிரெடென்ஷியல், அதாவது மதிப்பீட்டு போட்டு அதுக்கப்புறம் அவங்களை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் பார்ட் பை பார்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பார்க்குறது வந்து பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி ஓட் போடாதீங்க. பாப்புலாரிட்டி பேஸ்னால் எப்படி அப்படின்னா, மெஜாரிட்டி ஓட். அதாவது இப்போ ஒரு தொகுதி அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கட்சிக்கு தான் வந்து தனிமை, அதாவது தனி சார்ந்து அதிக ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மெஜாரிட்டி ஓட் இருக்குது, அதனால் நம்மளும் இதுக்கே போடுவோம். நம்ம வந்து நம்ம மட்டும் தனியாக போடுறனால இந்த ஓட்டு வந்து அவங்க ஜெயிச்சிட போகிறாங்களா, அவங்களுக்கு ஆப்போனண்டாக இருக்கிறவங்க ஜெயிச்சிட போகிறாங்களா, இல்லை நம்ம யாருக்கு போகிறோமோ அவங்க ஜெயிச்சிட போகிறாங்களா, மெஜாரிட்டியாக இருக்கிறவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, ஸோ நம்ம மட்டும் இதுக்கு தனியாக போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் கண்டிப்பா பண்ணிடாதீங்க. மெஜாரிட்டி ஓட்டு இருந்தாலுமே உங்களுக்கு யாரு தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்பகத்தன்மையான வேட்பாளர் யார் உங்களுக்கு தெரியுதோ, உங்க கண்ணுக்கு யாரு தெரியுதோ அவங்கள மட்டும் நீங்க சூஸ் பண்ணுங்க. மெஜாரிட்டியா இவங்க தான் இருக்காங்க, இந்த கட்சி தான் வந்து வருடம், அதாவது 5 தடவைக்கு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவீடே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெஜாரிட்டியை பொறுத்து கண்டிப்பாக ஓட் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் நம்பகத்தன்மையாக தோன்றாங்களோ அவங்கள பொறுத்து கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனோம்னா, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய வேட்பாளர் வந்து உங்களுடைய பகைவராக இருந்தாலும், அதாவது நீங்கள் ஒரு தனி சார்ந்த கட்சிக்கு, சில பேர்லாம் தனி சார்ந்த கட்சிக்கு மட்டுமே அவங்க தவறுகள் செய்து கொண்டு இருந்தாலும், இல்லை நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அதுக்கு மட்டுமே ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்காதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு வந்து ஒரே ஆள் தான் வரணும் அப்படிங்கிறது அது ஜனநாயகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தடவையும் மாற்றங்கள் நிகழ தான் யார் சரியான ஆள், யார் சரியாக பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளால் கரெக்டாக யூகிக்க முடியும், கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட பகைவராக இருந்தாலும் சரி, உங்களோட நண்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார் தனிப்பட்ட முறையில் இவர் நல்லா செய்வார், இவர் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, அவருடைய கிரெடென்ஷியல்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணலாம். எப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சிருக்காங்க உங்களுடைய பகைவராக இருந்தாலுமே அவங்க சில விஷயங்கள் ஊருக்கு தேவையான விஷயங்கள் அதாவது இங்கிலீஷ்ல ஒரு ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க ஆல்வேஸ் there is a difference between a need and want அப்படினு சொல்லுவாங்க நீட்னா தேவை வாண்ட்னா வேணும் அதாவது தேவைக்கு மிஞ்சின ஒரு விஷயம் வேணும் அத என்ன சொல்லுவாங்க want அப்படினு சொல்லுவாங்க ஒரு தொகுதிக்கு தேவையான விஷயங்கள் அன்றாடம் அதாவது அத்தியாவசியமாக என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த விஷயங்களை மட்டும் யார் ஒருவர் எந்த ஒரு வேகை தடையின்றி யார் அடுத்து டெய்லியும் அதாவது ஒவ்வொரு நாளும் அவருடைய தொகுதியை முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்றாங்களோ அந்த மாதிரி ஒரு தொகுதி வேட்பாளர் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா அவங்களோட ஹிஸ்டரியை பொறுத்து நீங்க கிரெடென்ஷியல் பண்ணிருப்பீங்க ஓ இவங்க இப்படி இருப்பாங்க இவங்க நல்லா பண்ணுவாங்க அடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படினு உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும் பாத்தீங்களா அந்த மாதிரியான ஆட்களை கண்டிப்பா தேர்ந்தெடுங்க அது உங்களோட பகைவராக இருந்தாலும் பரவாயில்லை ஏனா ஓட்டுங்கிறது உங்கள் ஒருவரே சார்ந்தது மட்டும் இல்ல இந்த ஊருக்கே மொத்தமாக சார்ந்ததுதான் அதனால உங்களுக்கு மட்டும் தனிநபரின் சந்தோஷத்துக்காக ஒருத்தர் வந்து வராரு அப்படிங்கிறதுக்காக அதை நீங்க நினைக்கிறதை விட ஒட்டுமொத்த தொகுதியின் மக்களுக்காக ஒருத்தவங்க வராங்க அப்படி நினைச்சு ஓட்டு போறதுதான் புத்திசாலித்தனம் அப்படினு சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்குமே தனியா யூகிச்சு வச்சிருக்கணுங்க இது வந்து அன்றாடம் ஒரு மனிதனுக்கு ஒரு சராசரியான ஜனநாயக நாட்டுல குடிபெயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய ஒரு தற்சார்பு சிந்தனை தான் என்ன சொல்வாங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கவர்னன்ஸ் ஒருவனுக்கு தெரியும் ஒரு நாடு நல்லா இருக்கணும் ஒரு ஜனநாயக நாடு வந்து நல்ல செழிப்பான முறையில் வந்து இருக்கணும் எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறத பொறுத்து அவன் என்ன யோசிச்சு வச்சிருப்பானா இந்த மாதிரிலாம் இருந்தால் பரவாயில்ல ஒரு வேட்பாளர் வந்து இந்த மாதிரிலாம் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் போக தோணலாம் இந்த மாதிரியெல்லாம் செயல்பட்டுருந்தா இந்த மாதிரிலாம் வந்து நாடு முன்னேறும் அப்படின்னு ஒரு தற்சார்பு சிந்தனைங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த தற்சார்பு சிந்தனைப்படி ஒரு தொகுதி வேட்பாளரை செலக்ட் பண்ணணுன்றது ஒரு அத்தியாவசியமே ஒன்றா இருக்கும் அதுதான் முதல் பாயிண்ட்ல சொல்லியாச்சு மெஜாரிட்டியை வச்சு சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு எதுக்கு இந்த பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு பாத்தீங்களா அந்த நிமிடத்துக்கு அதாவது தேர்தல் வரக்கூடிய ஒரு மாதம் முன்பு வரக்கூடிய நாட்களை பொறுத்து தான் அந்த தேர்தல் அறிக்கை வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வந்து எந்த சுச்சுவேஷன் வந்து சரியில்லை அந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷன் வந்து சரி பண்ணனா ஓட்டை வந்து நம்ம வந்து அப்படியே வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு கவர்ச்சிகரமான முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டு தான் நிறைய பேர் ஓட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அபகரிச்சுக்குவாங்க அபகரிப்பு அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து முக்கியமான வார்த்தை இதில் ஏன்னா ஓட்டு பெறுவதற்கும் ஓட்டை அபகரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஏன்னா ஓட்டு பெறுவது அப்படின்னா இந்த 4 வருடம் இந்த 5 வருடத்தில் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தேவையான விஷயங்கள்லாம் பெற்றுக்கொண்டு எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் விலக்கி எது மக்களுக்கு எது நல்ல விஷயங்களோ அதை பொறுத்து செய்கிறது தான் வந்து ஒரு தொகுதி வேட்பாளருடைய தலையாய கடமை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த நேரத்தில் தேர்தல் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ இல்லை ஒரு மாதம் முன்னாடியோ ஒரு கவர்ச்சியான அறிக்கைகளை விட்டு அந்த நேரத்தில் எந்த சுச்சுவேஷன் வந்து சரியில்லையோ சரி அதை மாற்றுறேன் இதை மாற்றுறேன் இங்கே வந்தால் நான் இதை மாற்றுறேன் இதை 3 மாதத்தில் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அதாவது அப்படி போட்டு நீங்கள் அந்த ஒரு ஓட் போட்டிங்க அப்படின்னா அவங்கள நம்பி அந்த ஓட் போட்டிங்கன்னா நீங்கள் 5 வருடத்திற்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் பணிஞ்சு தான் ஆகணுன்ற தவிர வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நுணுக்கமா ஆராய்ஞ்சு அனலைஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஓட் போடணுமே அப்படிங்கறத தவிர மெஜாரிட்டியா யார் போட்டிருக்காங்க ஓ இந்த இடத்துல இவர் தான் வருவாரு அதனால இவங்களுக்கே போட்டுருவோம் இல்ல ஒரு ஜாதி ஓட்டு இருக்கு இல்ல ஒரு மத ஓட்டு இருக்கு அதை பொறுத்து கண்டிப்பா நீங்க போடாதீங்க அப்படி போட்டீங்கன்னா ஒரு யங்ஸ்டரா நான் யாருக்கு முக்கியமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு யங்ஸ்டர் 18 வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து ஓட் போட போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் முக்கியமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து ஒருவேளை நீங்க வந்து ஒரு 25 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் யாரா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச தப்ப இதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நாடு முன்னேறதுக்கு ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் ஒவ்வொரு ஓட்டுமே நான் போடுற ஒரு ஓட்டுனால இந்த உலகம் வந்து மாறிடுமா இந்த நாடு வந்து மாறிடுமா அப்படின்னு நீங்க கேட்டா உங்களோட முட்டாள் தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம் ஒன்றும் சில இடங்களில் வந்து ஒரு ஓட்டு வித்தியாசம் 2 ஓட்டு வித்தியாசத்துலலாம் வந்து தன்னுடைய தலைமையை வந்து ஏற்கனவே இருந்த தலைமையை இழந்ததும் உண்டு இல்லை புதிய தலைமையை வந்து மாற்றத்திற்கான நிகழ்வுகளும் நடந்ததும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த 3 பாயிண்ட்டை வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஹெட்லைன் மாதிரி தான் சொல்லியிருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த பாகங்களில் வந்து நான் நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறேன் ஓட்டை வந்து எப்படி சாணக்கியத்தனமாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறது விரைவாக நான் சொல்கிறேன் நன்றி விரைவில் சந்திப்போம்